தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே அவரை சுத்தி நிறைய பேர், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதையும் தாண்டி நிறைய 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 சாதனைகளும் அவர் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு டீசர், ட்ரெய்லர், அந்த ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுமே, குறிப்பிட்ட அந்த படமும் சாதனை படைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக விஜய் நடித்த படம் என்ன அப்படின்னா, எஸ், மெர்சல் படம். ரொம்ப ரொம்ப நிறைய ஒரு அவார்ட்ஸ், நிறைய ஒரு சாதனைகளை முறியடிச்சது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்ப என்னமா பண்ணிருக்கு மெர்சல் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்தோட தேசிய விருது மெர்சல் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அது தெரியுமே. அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கு வர இப்போ ரொம்ப ரொம்ப ரீசெண்டா கொரியால நடக்க இருக்க BIFAN ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல், ஓகேயா? சோ இந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கான அழைப்பு வந்திருக்கு மெர்சல் படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது விஜய் படத்துக்கு கிடைச்ச அடுத்த ஒரு சர்வதேச ஒரு வெற்றி, ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி இந்த மெர்சல் படம் என்னென்ன பண்ணிச்சு ரிலீஸ் ஆன அப்புறம் வருவோம். ஓகே, பாஹுபலி பார்ட் 2 தான் பயங்கரமா அடிச்சு தம்சம் பண்ணுச்ச பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாஹுபலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததா மெர்சல் படம், 251 crores, கிட்டத்தட்ட பாஹுபலிக்கு அடுத்த இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் வந்து பயங்கரமா சூப்பரா ஓடின ஒரு படம் மெர்சல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், விஸ்வரூபம் படம் US வந்து பயங்கரமா ஓடின ஒரு படம், அதையும் தாண்டி இப்போ மெர்சல் படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி UK கபாலி படத்தை பீட் பண்ணிச்சு மெர்சல் படம். அது மட்டும் இல்லாம மலேசியால இந்திரன் படத்தோட ரெக்கார்டையும் மெர்சல் படத்தோட ரெக்கார்ட் பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பட்ஜெட் 120 crores. இந்த படத்தோட பேனர் தேனாண்டல் ஸ்டுடியோ லிமிடெட். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் பேரை கேட்ட உடனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், SAR ரஹ்மான் அவர்கள். சோ அதையும் தாண்டி இந்த படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, GK விஷ்ணு அவர்கள். கேமரா ஒர்க் எல்லாம் அப்படியே கிளிக் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரூபன் எடிட் பண்ணிருப்பாரு. இந்த படம் அக்டோபர் 18 தீபாவளி அன்று ரிலீஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் 2017. சோ இந்த வருஷம் தீபாவளி எப்படி இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் தளபதி தீபாவளியாக இருக்கலாம் கண்டிப்பாக. சோ இந்த வருஷம் தீபாவளி AR முருகதாஸ் அண்ட் தளபதி விஜயோட காம்பினேஷன்ல இருக்க போகுது. சோ சன் பிக்சர்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு லீட் ரோல்ல நடிக்க போறாங்க. அவங்களோட சேர்ந்து வரலட்சுமி சரத்குமாரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் தான். சோ ரொம்ப 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 எதிர்பார்க்கப்படுற ஒரு படம் இந்த வருஷம், அதுவும் தீபாவளிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தளபதி 62 படம் அப்படின்னு சொல்லலாம். சோ தளபதி 62 படம் மெர்சல் படத்தோட ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படின்றது கூடிய சீக்கிரம், இன்னும் 5-6 மாசம் தானே இருக்கு, தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி டீசரோ, ஃபர்ஸ்ட் லுக்கோ, ட்ரெய்லரோ, இந்த படத்தோட பேரோ வந்தாலே அப்பவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சாம்பிள். சோ ஃபைனலா இது உங்களுக்கான க்வெஸ்சன், தளபதி விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாஸ் ஹீரோ பாப்பா, சும்மா கில்லி கில்லி கில்லி. நேற்று கூட 14 வருஷம் ஆயிடுச்சு கில்லி வந்து. சோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படம் விஜய் படம் அப்படின்னா என்ன படம், எதனால அந்த படம் ரொம்ப பிடிக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க.